வணக்கம், நான் சித்து முருகேசன். பொதுவாக வந்து எதையுமே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவோடு செய்யணும். ஆனால் நம்ம வந்து எப்படின்னா கடகம் லக்னமாச்சே, அதனால் வந்து நாம் எதை நினச்சி ஆரம்பிக்கிறோமோ அது வேறு மாதிரியாக தான் முடியும். இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து ஏதாவது பேக்ரவுண்டு மியூசிக் ஏதாவது கேட்டால் அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. நம்பியில் இது இது எனக்கு வந்து புரியாதது ஒன்று தான். என்னடான்னா, ஒவ்வொரு படைப்பாளியுமே ஒரு ரசிகனாக தான் ஆரம்பிக்கிறான். ஒரு நல்ல ரசனை என்பது படைப்புக்கான ஒரு குறைந்தபட்ச தகுதி மாதிரி. ரசிகர்கள் இல்லைன்னா வந்து படைப்பாளிகள் இல்லை, அது வேற கதை. நானும் ஒரு படைப்பாளி தான். ஆனாலும் என்னுடைய ஆதங்கம் என்னடான்னா, ரசிகனாக ஆரம்பிச்சு படைப்பாளியாக முடியணும். அதே போல் பக்தனாக ஆரம்பித்து கடவுளாக முடியணும், அதானே ரூட்டு. இதே நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா, எங்கேயோ தான் இப்போ படித்தேன், மன வயது அப்படின்னு ஒன்று இருக்குது. உடம்புக்கு வந்து வயசு குறுக்கிட்டே போகிறோம், அது வேற கதை. ஆனால் இந்த மன வயது அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, நம்ம ஆளுங்களுக்கு கூடுறதே இல்லையா, எல்லாம் 3 வயசு 4 வயசு தான். நான் கூட வந்து இந்த ஜூரிங் இருப்பாங்க இல்லையா, எம்பி எம்எல்ஏ மந்திரி இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் வேற மாதிரி அப்படின்னு நினச்சிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களும் நம்மளை மாதிரி தான். அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். என்னுடைய பாயிண்ட்டு வளர்ச்சி இருக்கணும். இப்போ நீங்கள் 0 கூட ஆரம்பிங்க, அது வேற கதை, வளரணும். இப்போ தேக்கம் இருக்கக்கூடாது, நீ பின்னோக்கி கூட போ, என்ன பின்னோக்கி கூட போ. இதே ஒரு காலத்தில் வந்து பிளாகில் ஓம்கார் சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாவம் இந்த பசு புராணம் அவர் இதுவே வந்து என்னென்னா வேதி கை, அவர் பிளாக் பேர் ஒய்யால. இப்போ இது என்னடான்னா, அது என்ன அப்படின்னு தெரியாது எனக்கு. எல்லாமே ஒரு புனிதமானது தான், பவித்திரமானது தான். இப்போ இதை பாபா சிப்பால் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், ஆனால் என்னமோ நினச்சிருந்தோம் உண்மையிலே, அது என்ன நமக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டோட மக, அப்போ அவளுக்கு என்ன ஒரு 4-5 வயசு இருக்கும், அவள் பாடிக்கிட்டு இருக்காத பீச் சொல்லு ஏ சொல்லு பீச் சொல்லு ஏ சொல்லு பாபா, அதான் அந்த மியூசிக்கு. அந்த மாதிரி வேதம் வெங்காயம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கேட்கப்படாது, கேட்டால் ஐயத்தை ஊற்றும் சொல்லப்படாது, நாக்கை வெட்டுவோம், அது சீனாக போட்டிங்க தெரியாது, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஒழிஞ்சு போட்டோம்னு விட்டோம். இப்போ தட்டினா கொட்டுது, என்ன தட்டினா கொட்டுது அர்த்தத்தோடு. அதாவது ஒரு வெங்காயமும் இல்லை, எல்லாம் பொறுக்கி எடுத்தால் வந்து ஒரு 80 பேஜில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவுற மேட்டர் ஏதாவது இருந்தால் ஒரு 80 பக்கத்தில் முடிச்சிடலாம். இந்த வெங்காயத்துக்கு வேதி கை அப்படின்னு பேர். சரி வச்சுட்டு போ. இதில் பீலா மேலே பீலா விடுறது என்ன, இது மரம், மரத்துக்கு மேலே வந்து இந்த கல்யாண டிவிடி வச்சா நிறைய பூக்கும், இதே சாகு வீடியோ வச்சா பூவெல்லாம் உடுந்துடும். இந்த ரேஞ்சு நமக்கு என்னடானா, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகணும். மனோராஜ்யம் அது வேறு, புறவுலகு அது வேறு. இப்போ எனக்குள்ளே கூட வந்து எத்தனையோ இருக்கும் அசம்ஷன்ஸ் எல்லாம், என்னால் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாததை
பகிரங்கப்படுத்த மாட்டார். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி தொலைச்சாலும் இது எனக்கு நடந்தது, உங்களுக்கு நடக்குதா இல்லையா பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஆள் வந்து என்னடான்னா, இந்த பசுக்களை பற்றி பயங்கரமாக ஹைலைட் பண்ணி எழுதியிருந்தார். நான் இப்போ நாம் வந்து ப்ராக்டிக்கல்னா ப்ராக்டிக்கல், நம்ம பொறுத்த வரைக்கும் மனுஷங்களே செத்து போயிட்டு இருக்காங்க. நான் மனுஷன், சக மனுஷனுக்காக வாதாடணும் முதல்ல, அதுக்கப்புறம் மிச்ச வெங்காயம்லாம் கோழி ஆடு மாடு ஒட்டகம் அதுக்கும் மக்களுக்கு வாங்குவோம், அது லட்சியம். ஆனால் சக மனுஷனுக்காக வாதாடுறது நிச்சயம் இல்லையா? அதை விட்டு போட்டு அது என்னமோ வந்து என்னென்னமோ எழுதியிருந்தாப்புல, நான் வந்து அதை ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணி இது பசுவுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம், இது ராஜா வந்து பக்கத்து நாட்டு மேலே படையெடுக்கணும்னா முதல்ல போய் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற பசு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துடுவாங்க, அதுக்கு பேர் வந்து ஆணிறை கவர்தல். ஆனால் வந்து பசு, நிறை அப்படின்னா குரூப்பு, ஓட்டிக்கிட்டு வந்துடுறது, அதான் வாழா சண்டைக்குன்னு கூப்பிடுற மாதிரி. அந்த மாட்டெல்லாம் கொண்டுட்டு போய் அரண்மனையில் கட்டினா அரண்மனை நாரி போயிடும். அதனால் ராஜா என்ன பண்ணுவார்னா, இவர் போருக்கு கிளம்புறப்ப ஜல்ஜக் போட்டு அனுப்பியிருப்பாங்க ஐயர்கள்லாம், வெற்றியோடு திரும்பி வா அப்படின்னு. அதனால் அவர் வந்ததும் என்ன பண்ணுவார்னா, அந்த பசுமாட்டெல்லாம் பிரித்து கொடுத்துருவார். யாருக்கு? அவளுக்கு. இல்லை இன்னொரு உள்கு தோணுறதுக்கு, இப்போ இந்த ராஜாவை வாழ்த்தி அனுப்புகிறாங்களே, இவன் ராஜா ஒருவேளை யுத்தத்தில் புட்டுக்கிட்டான்னு வைங்க, எதிரி நாட்டு ராஜா படையோட நாட்டுக்குள்ளே வரான்னு வைங்க, முதல்ல போய் வரவேற்பு கொடுக்குறதும் நம்மவா தான், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஐயரு போய் பசு எங்கே மேய்ப்பார்? அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்குன்னு இருக்க ஐந்தாங்க இல்லையா அந்த காலத்தில் இடையவே, அவங்கக்கிட்ட கூப்பிட்டுரு. சொத்து என்னவோ ஐந்து, வெறும் மெயின்டெனன்ஸ் தான் வந்து இவங்க. பாவம் அவன் வந்து சூத்துறான் இல்லையா, அவனுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? சரி, அந்த பசுகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு சுற்றிட்டானுங்க. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, அது இது இன்னும் அந்த கதையெல்லாம் தெரியல, இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் நிறைய வரும், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையெல்லாம் சுற்றி அந்த பசுக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திட்டாங்க. சரி, இப்போ மாட்டுக்கறி திங்கிறவன் திங்கிறான், அவன் திருடிக்கிட்டு வந்தால் திங்கிறான், விற்கிறவங்கிட்ட வாங்கிட்டு வந்து திங்கிறான் ஒன்று. அடுத்தது அதை மாட்டை விற்கிறவன் ஆட்டையை போட்டால் போட்டுட்டு வந்து அறுத்தி விற்கிறான் இல்லை, அதை எங்கேயோ விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் விற்கிறான். இப்போ அந்த பசுவை விற்றவன் யார்? அந்த பசுவால் லாபம் அடைந்தவன் அந்த பசுவை வச்சு பால் வெண்ணெய் நெய் தயிர் எல்லா மயிரும் ஆட்டையை போட்டவன் இனி ஒன்றும் பேராது, இன்னதான் விற்றுடுறான். இது ஒரு சைக்கிள், இது என்ன ஒரு சைக்கிள், இது இது வந்து ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும் என்னங்க. இப்போ வந்து கோஷாலை அப்படின்னு, அது ஒரு பெரிய ஊரையா மாத்திர வேலை. இந்த கோஷாலை அப்படின்னு வச்சுக்கிட்டு டொனேஷன், என்ன டொனேஷன் வசூல் பண்ண வேண்டியது, அந்த பசுமாடுங்க பாவம் எலும்பு வந்து ஓலுமா செத்து சுண்ணாம்பாய், ஒவ்வொரு கணமும் நரகத்தை அனுபவிக்கணும். இந்த என்ன சொல்கிறது, ஸ்லாட்டர் ஹவுஸுங்கிறாங்க, நான் மாட்டாக இருக்கிற இடத்த, ஸ்லாட்டர் ஹவுஸில் செத்த மாட்டை விட கோசாலையில் செத்த மாடு தான் அதிகம். இதில் பாகுபாடு பாருங்கள், பசு தான் புனிதம், காளை மாடு புனிதம் கிடையாது. மாடு ஓரளவுக்கு புனிதமா, ஆனால் எருமை மாடு புனிதம் கிடையாது. என்னடா உங்க டக்கு? சரி, ஒரு பக்கம் ஏ நான் எங்கே வரேன்னா, அந்த பிளாக்ல வந்து நம்ம ஒரு கமெண்ட் ஒன்று போட்டோம்,
பாவம் சாமி இறங்கி கெட்ட நேரம் அதை வந்து பிரேக் பண்ணிட்டார். நீங்கள் கௌரவமான வார்த்தையில் தான் போட்டேன். சரி, நமக்கு கடுப்பாயிடுச்சு, போச்சம் பரவாயில்ல, ஏதோ ஒரு 10 கோடி பேர் பார்த்துருக்காங்க நம்ம வலைப்பக்கங்களை. ஒரு கொஞ்சம் ஒரு பொறுப்பு இருக்கும்ல, அந்த காலத்தில் ஒரு வெங்காயமும் கிடையாது, காட்டு 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 காட்டுன்னு காட்டணும். அதில் வந்து விவாதம் நடக்குது. அதில் விவாதம் நடக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எருமை மாடு மாதிரி என்ன வெங்காயம்னா நடந்துக்கிட்டு போட்டோம், நான் அழட்டிக்கிறது இல்லை அப்படின்னாரு. சரி, அது ஒரு ஆட்டிடியூடு. வே என்னை பாருங்க, நான் இருக்கிறது எங்கேயும் இருக்கிறேன், என்னுடைய தொழில் வேற, என்னுடைய நேரம் இருக்கிறது வந்து காலையில் உக்காந்தாச்சுன்னா ராத்திரி இப்போ 6 ஆகிட்டுருக்கு, இன்னும் இங்கே தான் உக்காந்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ ரிஸ்க்கு, இதய நோய் வரலாம், உடல் பருமன் போடலாம், ஆசனத்தில் கட்டி வரலாம், எத்தனையோ இருக்குது. சூரிய வெளிச்சம் படலைன்னா அதில் விட்டமின் டி விட்டமின் இ எதுவுமே கிடைக்காது, நாரீரம். இதெல்லாம் கடந்து இந்த எரிச்ச புன்னகையெல்லாம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னடான்னா, ஒரு கருணை, அவ்வளோதான். இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சேன், என்ன படைப்பாளி ரசிகன், ரசிகன் படைப்பாளியாக உயரணும், நாம் எதையாச்சும் செய்யலாம். எட்டமுறை வீரேந்திரநாத்ன்னு ஒரு எழுத்தாளர், அவர் சொல்லுவார், உலகத்தில் வந்து 99.99% மக்கள் பிறர் செய்வதை விமர்சித்து கொண்டே செத்து போயிடுறாங்க, இது உண்மையா இல்லையா? நான் சொல்றது, நீ யூடியூப்ல 1000 வீடியோ பாரு, ஒரு வீடியோ போட்டு தொலை, தப்போ சரியோ போடு, போட்டு தொலை. இது ஒரு பக்கம். அடுத்தது ரசனையிலேயே வந்து என்னடான்னா, ரசனையை வந்து வசத்திக்கணும். நான் கூட வந்து எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தவன் தான், சிவாஜியோ தொப்ப கணேசன் அப்படின்னு சொன்னவன் தான், நானும் ரஜினி ரசிகனாக இருந்தவன் தான், கமலஹாசனே பக்கெட் சாம்பார் அப்படின்னு கலாய்ச்சவன் தான் இருக்கட்டும். இப்போ கமலை தாண்டி போகிறோம், அதான் ரசனை. கமல் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு தெரியும். ஒரு நல்ல நடிகனுக்கு அடையாளம் என்னடான்னா, அவன் நடிக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியக்கூடாது, அதான் நடிப்பு. அதை வந்து நீங்கள் விஜய் சேதுபதி விஷயத்தில் பார்க்கலாம். அப்படி நம்ம ரசனையை வந்து வசத்திக்கணும், இது முக்கியம். இது நான் வந்து இந்த ரசனை படைப்பு இந்த வெங்காயத்தை பற்றிலாம் பேசுறது எதுக்குன்னா, ஒரு தீரி, அதாவது மனிதன், மிருகம், தேவன். மனுஷன் வந்து தேவ நிலைக்கு ஒசந்து போகிறோம், அது ஒசரம் இல்லாத வேற கதை, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுனா, மனுஷன் வந்து மிருக நிலைக்கு வந்துடான். மிருக நிலைக்கு போயாச்சுனாலும் பரவாயில்ல, அந்த இன்ட்யூஷனு, ஆசைகள் அற்ற நிலை, எதிர்பார்ப்பற்ற நிலை, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா மனுஷனுக்குரிய மூளை இருக்கும், ஆனால் மற்றதெல்லாம் மிருகத்தனமாக மாறிடும், அதெல்லாம் ரிஸ்க் சமாச்சாரம். அதனால தான் நாம் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறோம், என்ன நில் கவனி செல், சிம்பிள். 51 வயசு, 51 வயசுக்கு நான் வந்து நின்று கவனித்து திருப்பி பார்க்கணும், நம்ம கடந்து வந்த பாதை என்ன, சரியா தவறா யோசிக்கணும், யோசித்து மாற்றிக்கணுமா, இல்லைன்னா காலம் மாற்றம். நாமளாக மாறிட்டோம்னா வலிக்காது, காலம் மாற்றும் போது ரொம்ப வலிக்கும். நன்றி, வணக்கம். சித்திரவெளியிலிருந்து புரியுங்க சார்.